அருமையான காலை நேரத்திலும் இது ஞானஸ்தான ஆராதனை. இங்கே எடுக்க போகிற இந்த பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய நித்திய காலமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய நீதியை நிறைவேற்ற போறாங்க. ஏற்கனவே ஞானஸ்தானத்தை குறித்த சோதனையை உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவங்களுடைய நண்பர்களாய் குடும்பத்தினராக வந்திருக்கிறீங்க. அதனால இப்போதான் நம்ம தெய்வ பிரசன்னத்தில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். அதனாலும் நீங்கள் ஜபத்தோடு இருக்கும்படி கேட்டு கொடுக்குறேன். இப்போதும் வேறு ஒரு பகுதியை நாம் படித்து பின்பதாக இந்த ஞானஸ்தான ஆராதனைக்கு நேராக நாம் சொல்லுவோம். மார்க்கின் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் யாராவது ஒருத்தர் படிங்க. இப்போதும் காலேப் மற்றும் ஜெயலேஷ் ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. முதலாவது காலேப் வாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறாயா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் உற்பத்தி பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக உன் பாவத்திற்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்திருந்தான் என்றும் பரமண்டலத்திலிருந்து சென்று சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசுத்தத்தை வீற்றிருக்கிறார் என்றும் அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாயா? ஆம், பெற்றுக்கொள்வேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வானிலையுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலியாமல் உன் மரண பரியனும் இயேசுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா? இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா? இப்போது நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வந்து நிற்போம். உங்கள் அன்பு இருக்கும் உள்ள பல்லவு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த 2021 ஆண்டின் தேவரே இந்த ஞானஸ்தான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அருமையான சகோதரன் காலிப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாயின் கருவிலே உருவாகும் என்பதாக உங்கள் கண்கள் கண்டது. பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு இந்த மகனை கர்த்தர் நீர் முன்குறித்திருக்கிறீர். இந்த நாளிலும் தேவரே உடைய நீதியை நிறைவேற்றும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் பாவங்களர மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதற்கு உறுதியாக தன் வீட்டார் அனைவருக்கு முன்பதாகவும் சபைக்கு முன்பதாகவும் சகோதரன் எடுத்துக்கொள்கிற இந்த ஞானஸ்தான நாளிலிருந்து கர்த்தர் மகனுடைய ரட்சிப்பை மீட்பை நீ உறுதிப்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன வாக்கின் பிரகாரமே இந்த மகனும் தேவரீர் உமோடு கூட இருக்கவும் உங்களுடைய ஐக்கியத்திலும் உறவிலும் உங்களுடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் அவருக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த மகனின் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று முதல் இவர் உம்முடைய குமாரனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே இந்த மகனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உம்முடைய நோக்கங்களும் உம்முடைய சித்தங்களும் தேவரீர் பரிபூர்ணமாக இந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் நீர் உதவி செய்வீராக.
दूर जीवन मावित जीवन तम जीवन मावित जीवन விசுவாசிக்கிறாயா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலியாமல் உன் மரண பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாயா ஞானஸ்தானம் இப்பொழுதும் ஞானஸ்தானம் எடுக்க போகிற அருமையான மகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு மிருக்கம் உள்ள பரலோக தகப்பனே அருமையான நேரத்திலும் நாங்கள் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவரே அருமையான சகோதரி ஜெயலட்சுமிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் இந்த மகளை தெரிந்து கொண்டு கர்த்தர் பலவீனரை உமக்கு என்று பலவானாக எடுத்து பெறுகிற தேவன் நாளிலும் நம்மை அறிந்து கொண்டு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை விசுவாசிக்கிற இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் நீ ரட்சிப்பை அறிவிக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது உடைய நீதியை நிறைவேற்றும்படியாக மகள் எடுக்க போகிற இந்த ஞானஸ்நானத்திலும் இந்த புதிய வாழ்க்கையின் ஐக்கியத்திலும் தேவரின் மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய அடையாளத்திலும் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து உமக்கு கனி தந்து சகல விதமான ஆசீர்வாதங்கள் அற்புதங்களினாலும் நன்மைகளினாலும் இந்த மகனுடைய வாழ்க்கையை நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா சாபங்களும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் வல்லமை மகளுக்குள்ளே பிரவேசிப்பதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த மகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் தேவ ஞானத்திலும் நாள்தோறும் வளர மகளுக்கு நீ கிருபை பாராட்டுவீராக சபையாராக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அப்படியே இந்த ஞானசாரம் எடுக்க அருமையான ஜெயலட்சுமி சகோதரியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆமென் உங்களுடைய விசுவாச அறிக்கையின் பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே எஸ்தர் ஜெயலட்சுமி என்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தம் காரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு அன்பும் இருக்கும் உள்ள பல்ல உத்தரவுப்படை ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான சகோதரி எஸ்தர் ஜெயலட்சுமிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவது முன்பதாக கண்டீர் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர் ரட்சிப்பையும் தேவரீர் மீட்பையும் தந்திருக்கிறீர் நாளிலும் தேவரீர் உங்களுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக உங்களுடைய பிள்ளை என்று அறிக்கையிட்டு விசுவாசித்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவரீர் விசுவாசியாக ஞானசானம் எடுக்கிற கிருபையை இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் நீர் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் எடுத்துக்கொண்டு ஆரம்பித்த இந்த விசுவாச வாழ்க்கையை
கர்த்தர் முடிவு மட்டும் இந்த மகளோடு கூட இருந்து வழி நடத்துகிறபடியாக நடுசெலுத்துகிறோம். நாளிலும் தேவரீர் நீ நன்றிக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவர் தேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரம் மகள் எடுத்திருக்கிற ஞானஸ்தானத்திலும் கர்த்தரில் பிரியமாக இருக்கிறீர். இன்று முதல் இந்த மகள் தேவரீருடைய மகளாக இருக்கிறபடியாக நடுசெலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் இந்த மகளோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துவீராக. சகல பலத்தினாலும் ஞானத்தினாலும் கிருபையினாலும் இந்த தேவரீர் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் இந்த மகளை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். மகள் முழுமையாக தேவரீரும் கோப்பு கொடுக்கப்பட்ட மகளாக உம்முடைய தேவரீர் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் நீர் இந்த மகளை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். சபையாரை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் உள்ள பல்லவு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த அருமையான ஞானசார ஆராதனைக்காக நடுசெலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஞானசார ஆராதனை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீர். எடுத்துக்கொண்ட அருமையான பிரதர் காலி பரணோதயத்துக்காகவும் அதே மூலம் எஸ்தர் ஜெயலட்சுமிக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகள் தேவரீர் எல்லாவற்றிலும் முன்னேறுவர்களாக இருக்க, உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலும் உறவிலும் சபையிலும் ஊழியத்திலும் ஊழியக்காரர்களிடத்திலும் எல்லாவற்றிலும் தேவரீர் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும், உமக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களும் நீதி உள்ளவர்களுமாய் நடந்து கொள்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. எடுத்துக்கொண்ட இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கை இந்த கருத்தை தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய குமாரனாக குமார்த்தியாக நீர் ஏற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகள் கர்த்தரால் என்றென்றைக்கும் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதில் ஆண்டு வரும் அருமை நட்சத்திரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுரபியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் ஆமென்.